हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल लाइफ ऑफ हाउसवाइफ तमिल। फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கேஷுவலான ஒரு vlog தான் பார்க்க போறோம். என்ன பார்த்தாலே தெரியும் இவ்வளவு கேஷுவலா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டாலே நம்மளுக்கு ரொம்ப கேஷுவல் தான். சோ இங்க நடக்கிற சின்ன சின்ன கேஷுவலான விஷயங்களை நான் அந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வாங்க, இந்த நாள் எப்படி போகுதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம். आकाश अंत पुनकुटी கொஞ்சம் காட்டு பூனைக்குட்டி இது மியோ மியோ பூனைக்குட்டியா இது மியோ மியோ பூனைக்குட்டியா கோழிக்குட்டி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா லைஃப் ஆஃப் ஹவுஸ்வைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பா அம்மா வீடு நம்ம போனாலே எல்லாமே ரொம்ப கேஷுவலா இருக்கும். அது மட்டும் இல்ல, காலையில எழும்பதே ரொம்ப லேட்டா தான் எழும்புவோம். எழும்பினதுமே நம்ம செய்யக்கூடிய, நம்ம வீடா இருந்தாலுமே செய்யக்கூடிய முதல் வேலை பெட்டை நீட்டாக்குறது. பெட்டை நீட்டாக்கிட்டோம், நம்ம படுத்த இடத்த கிளியர் பண்ணிட்டோம்னாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. ஸோ நம்ம பெட்ரூமை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். பெட்டை க்ளீன் பண்ணிவிட்டு பெட்ரூமை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சு பெட்டை நீட்டாக விரிச்சாச்சு. இப்படி விரிக்கிறதுனால காலையிலே பெட்ரூமை நீட்டாக்கிட்டோம்னாலே ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. இதுமாரி நம்ம கிட்ஸுக்கும் அப்படியே பழக்கி கொடுக்கலாம். காலையில் எழும்பினதும் பெட்டை ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு தான் எழும்பி வரணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு பழக்கிறதும் ஒரு ரொம்ப நல்ல பழக்கம். பிள்ளைங்க ஃப்யூச்சரில் அது ரொம்பவே அவங்களுக்கு உதவியாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரூமில் இருக்கிற ஜன்னல்களை ஓப்பன் பண்ணி விடுறது. இப்படி நம்ம டெய்லி காலையில் ஆனதும் நம்ம பெட்ரூமில் இருக்க ஜன்னலில் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வைக்கிறதுனால நல்ல ரூம் ஃபுல்லும் நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். விண்டோ வழியாக நல்ல ஃப்ரெஷ்ஷான ஏர் பெட்ரூம்குள்ளே வர்றதுனால பெட்ரூமில் நம்ம நைட்டு தூங்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, பகல் ஃபுல்லும் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, சாயந்தரம் ஒரு 4 மணி ஆனதும் திருப்பி டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கொசு, வெளியில் இருக்க கொசுவெல்லாம் உள்ளே வராமல் இருக்கும். அதனால 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணி விடுற மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் ஜெசிகா ஆகாஷ்க்கு ஆல்ரெடி நான் ப்ராக்டிஸ் பண்ணி நிறையவே கற்றுக் கொடுத்துருக்கேன். நானே பண்ணாட்டாலும் பிள்ளைங்க பண்ணுற அளவுக்கு அவங்கள ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். உண்மையிலேயே இது பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம காலை வேலை சூப்பராக முடிஞ்சுது. இதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்குது. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலை தான், ரொம்ப பெரிய வேலைலாம் இருக்காது. சரி, முடிச்சுட்டு நான் வளாக தொடர்ந்து கன்யூ பண்ணுறேன். ஆகாஷ் இட்லி சாப்பிட்ற ஸ்டைலில் பார்த்துக்கோங்க. ஆகாஷ் இப்படி தான் இட்லி சாப்பிடுவோம்மா. சட்னி சாம்பார் ஒன்றும் கிடையாது, வெறும் இட்லி. அதுவும் இப்படி நல்லா படுத்திருந்து இப்படி தான் சாப்பிடுவீங்களா? ஓ, சரி 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 சரி. போதம் பிபி, சட்னி சாம்பார் எடுத்துட்டு வா. ஜெசிகா தான் நம்மளுக்கு ஏற்ற பிள்ளை. காட்டு மக்களை வந்து தட்ட என்னெல்லாம் வச்சுருக்கா? சாம்பார் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். சாம்பார் மட்டும், சாம்பார் மட்டும்தான் உங்களுக்கு பிடிக்கும். அதனால இட்லியோ சாம்பாரோ எடுத்துகிட்டு வந்துருக்கீங்களா? ஆமாம். சட்னி பிடிக்காதோ? சூப்பர் சூப்பர் சாப்பாடு அடுதானே, எம்மி எம்மி சாப்பாடு. சரி, சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. முடிக்கலை, நடந்துகிட்டே இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டு. எம்மியான பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஜெசிகா? எஸ். அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாலே ஆகாஷ்க்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துருவோம். என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, மீன் தொட்டி க்ளீன் பண்ணுறது, பேர்ட்ஸ் எல்லாம் பேர்ட்ஸ் கூட்டையும் க்ளீன் பண்ணுறது, ரெண்டு வேலையும் ஆகாஷ்க்கு கொடுத்துருவோம். ரொம்ப ரெண்டு வேலையுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நீட்டாகவும் செஞ்சு முடிச்சிருவான். அதே மாதிரி இந்த வாட்டியும் வந்ததுமே அவன் வேலையை தொடர்ந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மீன் தொட்டியை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கான்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ். இந்த பேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும், நானே அதுக்கிட்ட போய் கேர் பண்ணி அதை பார்த்து ரொம்ப நாளான மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஆகாஷோட வேலை பேர்ட்ஸ் கூட்டை க்ளீன் பண்ணுறது தான். பேர்ட்ஸ் கூட்டை கொஞ்சம் பெருசாக்கணும், கேஜை கொஞ்சம் பெருசாக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அசசரிஸும் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆட்கள் யாரும் வேலைக்கு வராமல் அப்படியே இருக்குது. அம்மா வீட்டில் நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன்னா என்னோடய வீடியோவோட பேக்ரவுண்ட் வாய்ஸு பேர்ட்ஸோட சவுண்டாக தான் இருக்குது. நிறைய பேர் இதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸு, மியூசிக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பேர்ட்ஸோட சவுண்டு. ஆகாஷோட ஒரு வேலை முடிஞ்சாச்சு. நல்ல ஃபிஷ் டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி கல்லெல்லாம் போட்டு மீனெல்லாம் சூப்பராக போட்டாச்சு, ரொம்பவும் நீட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ மீன்கள்லாம் ரொம்ப ஜாலியாக ஸ்விம் பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. இப்போது 2வது வேலை, பேர்ட்ஸ் ஸ்கர்ட்டையும் கீழே எடுத்து வச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் சூப்பராக எல்லா பேர்ட்ஸையும் குளிப்பாட்டி நீட்டாக எடுத்து வச்சுட்டேன், அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த இடத்தையுமே பர்ஃபெக்டாக எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இது அப்பாவும் அவங்கள சேர்ந்து நல்லா ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க, நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி மட்டன் தான் ஸ்பெஷல். நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா, ஆட்டுக்கால் சூப் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி ஷேர் பண்ண போகிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மதியமே நம்ம குக்கரில் வச்சோம்னா ஈவினிங்குள்ளே அது நல்லா திக்காக இருக்கும், சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஆட்டோட கால், அதாவது 4 காலை கட் பண்ணி எடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1.5 கிலோ இருக்கும், அந்த அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 4 கால் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு, முடி இல்லாமல் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்படியே டைரெக்டாக குக்கரில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ இது கூடவே நல்ல 1 கையளவு சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரிச்சிட்டு 2/3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துறது. சூப்புனாலே அதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு. இப்போ இது கூட என்ன சேர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மிளகு, சின்ன ஜீரகம், அதாவது 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம், ரெண்டையும் அப்படியேவும் ஆட் பண்ணலாம். ஒரு இடிகளில் போட்டு லைட்டாக தட்டியும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி தட்டி தான் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு சும்மா ரஃப்பாக தட்டினா போதும், நல்லா உடச்சி விட்ட மாதிரி தட்டி உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டுறேன். பார்த்திங்கனாலே தெரியும் 1/2 தட்டி எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம குக்கருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 சின்ன துண்டு இஞ்சி, இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 தக்காளி 4 கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிடுறேன். கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை, அதையும் கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ 4 கால் 1/2 கிலோ அப்படிங்கிறதுனால 1/2 சம்பு அளவு தண்ணி, அதாவது 1 லிட்டர் அளவு தண்ணி வைக்கேன். இப்போ 2 சம்பு அளவு தண்ணியும் உள்ளே ஊற்றிடலாம். இது 5 லிட்டர் அளவுள்ள குக்கர், கொஞ்சம் பெரிய குக்கராக இருந்துச்சுன்னா கொட்டாமல் இருக்கும் அதுக்காக. இப்போ 2வதும் 1/2 லிட்டர் தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். விசில் வர வர நல்லா சுருங்கும், நல்லா வெந்து அதில் உள்ள சூப்பெல்லாம் வெளியில் வரும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம், நம்ம திருப்பி நம்ம டேஸ்ட்டுக்காக திருப்பி உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வைக்க வச்சிடலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டேன், நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீயை நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. ஸ்லோவில் வச்சு 5-6 விசில் நல்லா வந்து ஸ்ட்ரீம் எல்லாம் நல்லா போகட்டும், அந்தளவுக்கு அது அப்படியே இருக்கட்டும்.
நான் ஏழு விசில் வச்சுருக்கேன் இன்றைக்கி. வச்சு எடுத்த பிறகு சூப்பை பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்ல மணமாக இருக்குது. எவ்வளோ தண்ணி கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ தான் மொத்த சூப்பே. கிட்டத்தட்ட நாலு பாகத்தில் ஒரு பாகம் தான் இப்போ இருக்குது. நாலு கப்பு தண்ணி ஊற்றிருக்கீங்க அப்படின்னா ஒரு கப்பு தண்ணி தான் மீதி இருக்குது. அந்தளவுக்கு சுருங்கியிருக்கு. இந்தளவுக்கு கொக்கானா மட்டும்தான் அதில் சூப்பெல்லாம் இறங்கி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை கிட்ஸோ பெரியவங்களோ ஸ்ட்ரெயின் பண்ணி அப்படியே எடுத்துக்கலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறவு நல்ல சூடாக அந்த சூப் குடிக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கு. நாங்கள் எல்லாருமே இப்படி கப்பில் எடுத்து சிப் பண்ணி குடிக்கும்போது இது ஒரு தனி ஃப்ளேவர் டேஸ்ட்டு. நம்மளுக்கும் நல்ல ஹெல்த்தும் கூட, கிட்ஸுக்கும் நல்லவே ஹெல்த்து. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த ரெசிபி சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஒரு சின்ன கார்டனுக்கு வந்திருக்கோம். அம்மா வீட்டுக்கு முன்னாடி இருந்த செடி எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்க இடத்துல எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டாங்க. அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே அம்மா வச்சுருக்கிற செடிகள் என்னென்ன, அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த செடிகள் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். புதுசாக நிறைய செடி வச்சுருக்காங்க, அதையும் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா கனகாமரம், நல்ல ஒரு ஆரஞ்சு கலர். இது பிச்சுப்பூ கூட, மல்லிகைப்பூ கூட வச்சு தொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது துளசி, கருந்துளசி நிறையா இருந்துச்சு, இப்போ ஒன்று தான் நிற்கும். கத்தாழை, இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இப்போ எவ்வளவு கண் விழுந்து எவ்வளவு தரையிலன்னொன்னே நல்லா படர்ந்து போய்கிட்டே இருக்குது. இது செவ்வந்தி, கிட்டத்தட்ட மூணு கலரில் செவ்வந்தி வச்சுருந்தாங்க. இது என்ன கலர்னு தெரில, டிசம்பரில் தான் பூக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ரோசஸ் வச்சுருக்காங்க. புதினா பாருங்கள், புதினா வந்து அப்போ அடிக்கடி லவ் பேர்ட்ஸ்க்கு பறித்து போட்டிருந்தாங்க. அதனால் ரொம்ப பெரிய பெரிய இது இல்லை, ஆனால் நிறைய தழுத்து இருக்குது. இந்த மலைக்கு நல்லா தழுத்தே நிற்குது, அழகாக இருக்குது பார்க்க. அப்புறம் இதுவும் துளசி தான். இது வந்து இப்போ மருந்துக்காக எடுக்கிறதுனால இந்த துளசியிலேருந்து பேர்ட்ஸுக்கு பிக்கிறது இல்லை. மற்றபடி இப்போ அடிக்கடி கஷாயம் வைக்கிறதுக்காக இந்த துளசியை பிச்சு போட்டு அவிச்சு தண்ணி குடிச்சிருந்தாங்க. ஆவி பிடிக்கிறதுக்கும் இது தான் யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கருந்துளசி ரொம்ப நல்லதும் கூட. பிற இது வாங்கி வச்சு கிறிஸ்மஸ் ட்ரீ அதே பேக்கோடு இருக்குது. தொட்டியில் வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன், அதனால தொட்டியில் வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம் நிறைய பிஞ்சிருக்கு, பூ இருக்குது, காய் இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஒன்றும் பெரிய காயாக இல்லை, நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு காய்கள் இல்லை, நிறைய சின்ன சின்ன காய்கள் இருக்குது. இதுன்னு ஒரு மாதம் ஆகும், நல்லா செவந்து நம்ம பறிக்கக்கூடிய ஸ்டேஜுக்காகன்னு ஒரு மாதம் ஆகும். பிறகு கீழே பார்த்தீங்கன்னா மல்லிகை செடி. நம்ம முன்னாடி மல்லிகைப்பூ எவ்வளோ பூ பறித்து பார்த்துருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கவாத் பண்ணி விட்டு கொஞ்சமாக தான் தழுத்து நிற்குது. எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டாங்க. இது கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்கும் இந்த செடி வச்சு. நல்லா கவாத் பண்ணி விட்ட பிறகும் நல்லா தழுத்து வருது. இனிமேல் வர தளிர் நல்லா தளிராக வரும், நிறைய பூவும் வரும், அதனால ஈஸியாக கட் பண்ணி விட்டுருக்காங்க. இது போக பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ரோசஸ் வாங்கி வச்சுருக்காங்க. இதில் ஒரு பிச்சு வாங்கி வச்சுருக்காங்க, இது இப்போ வாங்கி வச்சது. இதுவும் சோப்பு பிச்சு தான், தொட்டியிலே வச்சுருக்காங்க கொஞ்சம் மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுவும் நல்லா தழுத்துருக்கு. அதுக்கப்புறம் ரோஸ், ரோஸ் ரெண்டு மூணு கலரில் வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்போ கட் பண்ணி விட்டுருக்காங்க. இங்கே ரெட் ரோஸ் இருக்குது, அது போக குட்டி குட்டி ரோஸ்கள் வாங்கி வச்சுருக்காங்க. ரெட் ரோஸ், பன்னீர் ரோஸ், 7 டேஸ், இந்த மூணும் அம்மாவோட ஃபேவரேட். அதனால் எங்கெங்கே வச்சாலும் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி அப்படியே கொண்டு போயிடுவாங்க. இங்கே பாருங்கள் மல்லிகை செடி எவ்வளோ அழகாக, இந்த கட் பண்ணி விட்ட பிறவுமே நிறைய மொட்டு வந்திருக்கு, தளிர் ஃபுல்லுமே மொட்டாக தான் இருக்குது. குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறவு கட் பண்ணி விட விட தான் மூடு பெருக்கும், பெருசாகும், கிளைகள் கம்மியாகும், பூவும் நிறையாகும், கருவேப்பிலை மரமும் நல்லா பெருசாகிட்டு. இந்த சைடு பார்த்திங்கன்னா கனகாமரத்தில் இன்னொரு கலர் இருக்குது. இது ஒரு மாதிரி ஒரு க்ரீன் கலர் மாதிரி, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இந்த சைடு அதேமாதிரி அந்த கீரை நல்லா வளர்ந்துருக்கு. ஆல்ரெடி ரெண்டு வாட்டி கட் பண்ணி விட்ட பிறகும் நல்லா வளர்ந்துருக்கு. முருங்கை மரம் எல்லாமே ஆல்ரெடி பூத்து நிறைக்காயிருக்கு. இந்த கீரை வந்து சுகர் கீரைன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எனக்கு அது கரெக்டான நேம் தெரியலை. அடிக்கடி பொரியல் பண்ணுறது உண்டு, நல்லாயிருக்கும். இவ்வளோ தாங்க அம்மாவோட தோட்டத்தோட அப்டேட்டு. வந்ததுனால எல்லா இடத்தையும் பார்த்ததுனால உங்கள் கூடயும் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன். தோட்டத்தில் அவ்வளோ இடம் இருந்தாலும் வீட்டுக்கிட்ட ஒரு சின்ன தோட்டம் போட்டு அதில் வீட்டுக்கு தேவையான பூ செடி சின்ன சின்ன மருந்து பொருட்கள்லாம் அதில் வைக்கிறது அம்மாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. நம்மளுக்குமே வீட்டு பக்கத்தில் அப்படி ஒரு சின்ன சின்ன தொட்டிகளில் வச்சாலும் அது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டு பக்கத்தில் எப்படியாவது ஒரு ரெண்டு மூணு செடிகளை வச்சு வைங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
நல்லா சத்தம் போட்டுட்டு சூப்பராக இருக்குது. இடமும் க்ளீன் ஆகிட்டு இனிமேல் கீழேயே கொஞ்சம் நாளைக்கு வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடத்த பார்க்கும்போது ஏன் இப்படி நீட்டே இல்லாமல் இருக்குன்னு தோணும். ஒரு விவசாயோட வீடுனா இப்படி தான் இருக்கும். வெளியிலேருந்து கொண்டு வர தேங்காய் மாங்காய் எல்லாமே இருக்கும். அதுபோக சேல்ஸ் பண்ணுவாங்க, அந்த ஆட்கள் வந்து போவாங்க, அதில் உள்ளது இருக்கும். இன்னைக்கு தோட்டத்துலேருந்து என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம். சப்போட்டா பழம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. விளைஞ்சதை ஃபுல்லுமே வலை வச்சு பறித்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் கொஞ்சத்தை விற்றுட்டு மீதி உள்ளதை வீட்டில் பழுக்க வைப்பாங்க. நிறைய பெரிய பெரிய காய்களும் இருக்குது. அதே இதில் விளைஞ்சு சின்ன சின்ன காய்களும் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், நல்லா பெருசாக இருக்குது, நல்லா இனிப்பாகவும் இருக்கும், நல்லா விளைஞ்சிருக்குது. அதே மாதிரி வெளியில் சேல்ஸ் பண்ணதுக்குன்னு இங்கே வேறு ஃப்ரூட்ஸ் கடைகளுக்கு போக வேண்டியது இல்லை. அம்மாவை கடையிலேயே ஃப்ரெண்ட்டில் வச்சாங்கன்னா ஈஸியாக சேல்ஸ் ஆயிரும். எல்லோரும் தேடி வந்து வாங்குற அளவுக்கு இருக்குது, அதனால் ஈஸியாக சேல்ஸ் ஆயிரும். இந்த நீல வகை வந்து இது ஒரு மரத்தில் இப்படி இருக்கும், அது ரொம்பவே இனிப்பாக இருக்கும். அதே மாதிரி அது போக கொஞ்சம் மாங்காய் இருக்குது. நேற்று தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த மாங்காய், இதில் ஒட்டு மாங்காய், பங்கனாப்பள்ளி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஜாம் வச்சோம்னா, அது ஒட்டு மாங்காயில் ஜாம் வச்சோம், ஊறுகாய் வச்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பழுக்க வைக்கக்கூடிய மாங்காய்களும் இருக்குது. அதேமாதிரி நாளைக்கு சமையலுக்கு மீன் குழம்புக்கு மாங்காய் ஊறுகாய்க்கு எடுக்கக்கூடிய மாங்காய்களும் இருக்குது. அது போக கொஞ்சம் பழங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இது மரத்திலே பழுத்து கீழே விழுந்த பழம், நிறைய பழம். ஆனால் இந்த சீசனில் இந்த வாட்டி நிறைய பழங்கள் எப்படின்னா பூச்சுள்ள பழங்களாகவே இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்பா தோட்டத்தில் தான் மட்டும்னு இல்லை, எங்கள் தோட்டத்துலேயுமே நிறைய பழங்கள் இப்போ பூச்சி வருது. ரொம்ப பழுத்துச்சுனாலே பூச்சி வர்ற மாதிரி இருக்குது. அது ஏதோ இப்போ ஒரு நோயோ என்னமோ தெரியலை. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆகாஷ் வந்து பேர்ட்ஸ் ரசிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் வாழைத்தாறு, இது காற்றுல நொறிஞ்சது. இப்போ மலைன்னு சொல்லியிருந்தேலாம் கொஞ்சம் பயங்கர காற்று எங்கள் சைடுகளில், அதில் நிறைய வாழை நொறிஞ்சிட்டு நிறைய வாழை அசைஞ்சு அசைஞ்சு கம்பு கொடுத்துருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு அதில் நொறிஞ்ச வாழை இது. இது ஏத்தங்கொல்ல நேந்திரங்கொல்ல, இது நம்ம சிப்ஸ் போட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஊற்ற போட்டோம், பழுக்க போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபுல்லுமாக பழுத்த ஒரு டேஸ்ட் இருக்காது, ரொம்பவே நல்லா இருக்கும். மற்றபடி சிப்ஸ் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக ஃப்ரூட்ஸ் இருக்குது. என்ன ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள். இது இப்போ ரொம்ப இப்போ சீசன் சொல்லணும், ரொம்ப ஃபெமிலியராக கிடைக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ஒத்துக்கிடாது, கொஞ்சம் அலர்ஜி ஆகும். மற்றபடி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல நீர் சத்து உள்ளது. சுகர் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் பழம்னு சொல்கிறாங்க இதை. இது பார்த்திங்கன்னா சும்மாவும் சாப்பிடலாம், லைட்டாக உப்பு தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது நம்மளோட ஃபேவரெட் ஸ்ட்ரா ஃப்ரூட்டு. இதை பற்றின ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய வீடியோ பார்த்துருக்கோம். ஜூஸு, பிக்கலு, ஜாம் எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே சாலட் எப்படி வைக்கலாம்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ சீசன் நிறைய கிடச்சிருக்குது. இந்த வாட்டி இதுவுமே கொஞ்சம் விளைச்சல் கம்மி தான், கொஞ்சம் சின்னதுலேயே கொஞ்சம் நோய் அடிக்கி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. மற்றபடி இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது எல்லாமே நல்லா பழுத்து முழுமையாக விளைஞ்ச பழங்கள் தான், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ரெண்டு ஃப்ரூட்ஸையுமே கிட்ஸ் அப்படியே சாப்பிட்டனாலும் சாப்பிடுவாங்க. இல்லை நான் வேறு ஏதாவது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்த மாதிரி எதுவும் ரெசிபிகள் ரெடி பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இந்த ரெண்டு ஃப்ரூட்ஸுமே இப்போ நம்மளுக்கு இருக்க சிச்சுவேஷனுக்கும் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம கிட்ஸும் சாப்பிட்டுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம். தேவைப்படுற நேரம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறையவே வீட்டில் இருக்குது. இதுக்கப்புறகு நாங்கள் தோட்டத்துக்கு போகலான்னு இருக்கோம். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்லாயிருக்கும். பார்த்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லை, கூடவே ஜெரிக்குட்டியும் வந்துருந்தா. போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு மீதி உள்ளதை பார்க்கலாம். ஜெரிக்குட்டி நீ என்னமா செய்த, வீடியோ எடுக்கியம்மா? ஸ்நாக்ஸுக்கு மாம்பழம், இவன் என் வயிற்றுல இப்போ இறக்கிடுவா. விடு, கட் பண்ணி தான் வச்சுருக்கு. கட் பண்ணாண்டா, கட் பண்ணி தான் வச்சுருக்கு. ஆ, நீ வீடியோ எடு, நீ வீடியோ எடு. ஆ, பெரியம்மா அப்படி தான் உட்காந்துலாம் வீடியோ எடுப்பா. ஜெரிக்குட்டி வீடியோ எடு, மாமா வீடியோ எடு. ஜெரிக்குட்டி மாமாவை வீடியோ எடு, மாமாவை வீடியோ எடு. ஆகாஷ், அந்த பூனைக்குட்டியை கொஞ்சம் காட்டு. பூனைக்குட்டி, இது மியோ மியோ பூனைக்குட்டியா? இது மியோ மியோ பூனைக்குட்டியா? இல்ல, என்ன டவுசர் கலர்ல இருக்கா? என்ன டவுசர் கலர்ல இருக்கன்னு இல்ல, அது பிள்ளை தானே, கிளறி கொடுங்க. அவ அழுதா பேரு. ஒரு கை தண்ணியும் தொளிச்சிட்டு இப்படி இழுத்தி எல்லாம் வீடும் நீட்டாயிரும். நான் படுத்து கிடக்குறேன். அவ்வளோ மேலே உட்கார சொல்லுங்களேன். எவ்வளோ அடித்தாலும் கிஷோர், எவ்வளோ அடித்தாலும் தாங்க தலைவர் ரொம்ப நல்லவளாக இருக்காள். என்ன தம்பி, இளது பிள்ளை தானே. மண்ட பழந்துடும்.
எப்படி எப்படிங்க இப்போ பலாப்பழம் டைம். ஜெரிக்குட்டி பலாப்பழம் கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணி எங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். கத்தி கத்தியை பாம்ப மாட்டை கொடு, இது என்ன செக்கன்னு பார்த்தீங்கன்னா வர்க்க செக்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி தோட்டத்துலேருந்து கொண்டு வந்த பழம். ஸோ நாங்கள் இதை கட் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பிளாகை முடிச்சுக்கிட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் இந்த டேயை ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைஃப் ஆஃப் ஓ சேஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்லை இன்னொரு வித்தியாசமான கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.